உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க இங்க யாருக்கும் பயப்பட வேண்டாமா, தைரியமா என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. ப்ளீஸ் என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேம்மா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ஆதி. ஸ்வேதாவுக்கு உன்னோட கல்யாணம் நடக்காம போனதால அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னுதான் அவ எது பேசினாலும் நான் கண்டுக்காம இருக்கேன். இப்ப ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த கோவத்துல தான் ஸ்வேதா அப்படி நடந்துக்கிட்டா. சின்ன விஷயம் ஆதி. சரிம்மா, இவ்வளவு தூரம் சொல்றதுனால நீங்க சொல்றத நான் நம்புறேன். சரி, சாப்பிட்டு படுங்கம்மா. சரிப்பா. ஆதிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் இனி கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க எதுவும் சொல்லல பாரதி. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அம்மா இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க அம்மாவை மிரட்டுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது வெறும் யுகம்தான், ஆனா ஏதோ தப்பா இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அது மட்டும் இல்ல பாரதி, அந்த 50 லட்சம் ரூபாய யார் எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அதுல ஏதோ சீக்ரெட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு பாரதி. ஆதி, அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க. அந்த பணம் யார்கிட்ட போச்சு, எதுக்காக போச்சுங்கிற மொத்த விவரத்தையும் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னோட பொறுப்பு. நீங்க படுத்து தூங்குங்க ஆதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.